நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் சுதா மூர்த்தி இனியவென்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஃபேன்சி பேங்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் மெட்டல் பேங்கிள் ரெண்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சமிக்கி இல்லைன்னா பேர்ல் எடுத்துக்கலாம் சிசர்ஸ் எடுத்திருக்கேன் ஃபேப்ரிக் க்ளூ உலன் த்ரெட் ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம இப்படி சுற்றிக்கலாம் இப்படி சுற்றிட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம் நமக்கு இந்த லென்த்துக்கு நமக்கு இந்த த்ரெட் கிடச்சிருக்கோம் இப்போ பேங்கில் எடுத்துக்கலாம் இந்த பேங்கில் நம்ம ஒன்று ஒன்றாகவும் செய்யலாம் ரெண்டாகவும் செய்யலாம் இதுக்கு சாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ நான் ரெண்டு பேங்கில் சேர்த்து இந்த ரோப்பை ரெண்டாக்கிக்கலாம் இந்த க்ளோஸ்ட் ஏரியா இருக்கு இல்லையா அது வந்து பேங்கிலுக்கு உள் பக்கமாக விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு நாட் மாதிரி வரும் நமக்கு இப்படி வரும் இதே மாதிரி எல்லா த்ரெட்டையும் நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் இது மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கலாம் நான் வந்து மல்டி கலர் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன் பட் நீங்கள் நார்மலாக பிளெயின் த்ரெட் கூட எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கலாம் ரெண்டாக மடக்கிட்டு ஜஸ்ட் இந்த க்ளோஸ்ட் ஏரியா வந்து உள்ளே வர மாதிரி வந்து இந்த ரெண்டு பக்கமும் இன்னொரு பக்கமாக எடுத்துடலாம் எடுத்து நாட் போட்டுக்கலாம் ஸோ அதை மாதிரி இந்த வளையல் ஃபுல்லாக பண்ண போகிறோம் நல்லா கிட்ட கிட்டக்க போட்டுக்கணும் ரொம்ப தூர தூரமாக போட்டோம்னா உள்ளே இருக்க வளையல் தெரியும் ஸோ அதனால் கொஞ்சம் கேப் இல்லாமல் போட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்க லுக்காக பாருங்கள் நம்ம ஃபுல்லாக பண்ணியாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த சைடு ஒரு சைடு எடுத்துக்கலாம் ஸோ பார்க்க இப்படி இருக்கணும் இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு பேங்கிள் ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் ரெண்டு பேங்கிள் வச்சேன் இல்லையா அது மாதிரி ஒரு ஒரு பேங்கிள் கூட வைக்கலாம் பட் ரெண்டு பேங்கிள் வைக்கும் போது நல்லா அந்த திக்னஸ் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வளையல் பார்க்க பெருசாகவும் இருக்கும் இன்கேஸ் சின்னதாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா ஒரு பேங்கிள் வச்சா போதும் இப்போ இந்த ரெண்டு பேங்கிளோட அந்த நாட் போட்டிருக்கோம் இல்லையா அந்த சைடு வந்து ஒன்று வந்து ரைட் சைடில் வரணும் ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் வரணும் அது மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சைடில் தள்ளினாலே வந்துடும் ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம் நான் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு சைடில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பேங்கிளோட ஒரு சைடு இருக்கு இல்லையா அதை வந்து இதோட வர மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம் நல்லா இது வந்து பேஸ்ட் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் காய வச்சிடலாம் இப்போ இதுக்கு மேலேயும் ஒரு வாட்டி க்ளூ பண்ணிடலாம் இது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம் உள்ளன் த்ரெட்டுனால அது வந்து க்ளூவில் படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு வாட்டி நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா அப்படியே நின்றுக்கும் ஸோ அந்த மாதிரி படாத மாதிரி ஒரு வாட்டி வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் காய விட்டுடலாம் ஓகே இது ஒரு அளவுக்கு இப்போ காஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் சைடில் இருக்கிறதெல்லாம் இது வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணுறேன் பன்னீவனாக இருக்கிறதுலாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிடலாம் இப்போ இதை கட் பண்ணியாச்சு பேங்கில் வந்து இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் பேர்ல் எடுத்திருக்கேன் ஸோ க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து பேர்லை பேஸ்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம் பாருங்கள் பார்க்க அழகாக இருக்கும் இன்னும் ஃபுல்லாக ஓட்டும் போது இன்னும் அழகாக இருக்கும்
ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்க. இது வந்து நம்ம ஃபேன்சி ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இதுக்கெலாம் போட்டுக்கலாம். அதாவது ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் கொஞ்சம் மாடர்னாக இருக்க ட்ரெஸ்க்கெலாம் போட்டுக்கலாம். பார்க்க பிரேஸ்லெட் மாதிரியும் இருக்கும், அதே நேரத்தில் பேங்கிள் மாதிரியும் இருக்கும். ஸோ நம்மளே நம்ம பண்ணி போடும் போது அதில் ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஃபேன்சி பேங்கிள் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி அழகழகாக நீங்களே பண்ணி போடலாம். நான் இதே மாதிரி இன்னொரு சாம்பிள் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாலே பாருங்கள். ஸோ இது வந்து ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்கேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் உங்களுக்கு ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக நீங்கள் போட்டுக்கலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு கிராஃப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.